லெதர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி தான் வந்திருக்கும். எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து இவங்க ஓனாவே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பெரிய ஃபேக்டரி வச்சு இவங்களே ஓனா டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணி VLH அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்துட்டு இவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸை விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15%லேருந்து 35% வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. கேஷ் ஆன் டெலிவரியுமே கொடுத்துட்ருக்காங்க. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு கண்டென்ட் தான். இன்னைக்கு நம்ம பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, VLH லெதர்ஸ் அப்படின்ற ஒரு லெதர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் கொடுங்கையூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இங்கே என்னடா ஸ்பெஷலாக இருக்குது, இங்கே எதுக்காக நம்ம வந்திருக்கோம் போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பண்ணும் போது வந்துட்டு அந்த ஷாப்பில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு லெதர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியிலேயே வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஆஃபர் வந்து நம்ம கேட்டு நம்ம வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸை விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15%-35% வரைக்கும் கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கூப்பன் கோடு ஒன்று நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, நீங்க வீடியோல பார்க்க முடியலனா கூட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கூப்பன் கோட் அப்படினு சொல்லி நான் ஒன்னு போட்டுருப்பேன். அந்த கூப்பன் கோட் அதாவது என்ன அப்படினா VideoShop 15 அப்படிங்கற கோடை வந்து நீங்க இங்க பர்சேஸ் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 15% வந்து ஆஃபர் கிடைக்கும். ஒவ்வொரு பர்சேஸுக்குமே வந்து அந்த கோடை வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து எத்தனை நாளைக்கு அப்படின்றதும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் டேட் மென்ஷன் பண்ணிருக்கேன். 1 வீக் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இந்த VLH லெதர் ஃபேக்டரியில இருந்து நம்ம வந்து நம்ம கூட இருக்காங்க. ஓகேங்களா, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரியில மார்க்கெட்டிங் மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நம்ம வந்து டீடைலா கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம், நான் சூப்பரா இருக்கேன் சார். ஓகே, இங்க இருக்குது VLH. VLH லெதர் பாத்தீங்கன்னா இது ஒரு பிராண்டட் manufacturing சென்டர். கிட்டத்தட்ட 40,000 கலெக்ஷன் ஆஃப் பேக்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. இங்க வந்து லெதர் செக் பண்றதுல இருந்து டிசைன் பண்றதுல இருந்து ஒவ்வொன்னுத்துக்கும் எக்ஸ்பர்டைஸ் ஆன पर्सन இருக்காங்க. எவ்ரி டே வி கம் அப் வித் நியூ டிசைன்ஸ். manufacturing காஸ்ட் அப்படின்றதுனால மார்க்கெட்ல ஷோரூம்ல நீங்க ஒரு பெரிய பிளாசா
கடையிலயோ மால்ல வாங்குறத விட கிட்டத்தட்ட 15-35% லெசர் பிரைஸ்க்கு வாங்கலாம். அது இல்லாம ஒரு ஜெனுவன் லெதர்ல நீங்க வாங்கலாம். லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம். அது இல்லாம இது வரைக்கும் இந்த 20 இயர்ஸ் இந்த ப்ராடக்டா எதுவும் ரிட்டர்ன் வந்தது இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸோட பினிஷிங், ஆர்டிசன்ஸ், கியூசி பாஸ் பண்றதுல இருந்து மர்ச்சன்டைஸ் செக் பண்றதுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜா இங்க வர்றதுனால ஒவ்வொரு ப்ராசஸுமே ரொம்ப இன்ட்ரிகேட்டா பார்த்து பார்த்து பண்றாங்க. அதனால தைரியமா நாங்க சொல்றோம், லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்றதுனால. சோ இங்க வந்து ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து, அதாவது லெதர் நீங்க வாங்கிட்டு வந்து அதுல இருந்து ஃபுல்லாவே இங்கேயே நீங்க எல்லாமே ரெடி பண்றீங்களா? ஆமா, லெதர் மெட்டீரியல் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வர்றதுல இருந்து எந்த பேக்குக்கு எந்த இதுக்கு சூட்டபிளா இருக்கும்ன்றது ஒரு மர்ச்சன்டைசர் தான் சொல்லுவாங்க. என்ன மாதிரி டிசைன் பண்றதுன்னு ஒரு டிசைனர் இருக்காங்க. சோ அத ஒரு ஆர்டிசன்ஸ் அவங்க இங்க இருக்கவங்க வேலை பண்ற எல்லாரும் பாத்தீங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு மிஷினையும் பாத்தீங்கன்னா தனித்தனியா இது பண்ணி ப்ராசஸ் போய் அதுக்கப்புறமா தான் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வரும். அது இல்லாம லெதரோட பேக் ஏன் எப்பவுமே காஸ்ட்லி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கட்டிங் வேஸ்டேஜ் நிறைய போகும் ஒரே ஒரு பேக் பண்றதுக்கே. அதே மாதிரி ஒரு பேக் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து அதுக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஜிப் போடுறதுல இருந்து, லோகோ போடுறதுல இருந்து, கட்டிங்ல இருந்து, எச் மார்க் பண்றதுல இருந்து, ஒவ்வொரு விஷயமும் ப்ராசஸ் பார்த்து பார்த்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில இருந்து நம்ம பண்றதுனால உங்களுக்கு குவாலிட்டியாகவும் கிடைக்கும், ப்ரைஸ் வந்து மார்க்கெட் விட ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் டைம் வாரண்டியும் இருக்கும் லெதர்ல. ஏன்னா லெதர்னும் போதே ஒரு பேக்னும் போதே நம்மளோட இமோஷன், பர்சனாலிட்டி, ஆட்டிடியூடை காமிக்கிற ஒரு விஷயம் ஒரு பேக்னும் போதே பர்ஸ் வேலட். ஸோ இதை வந்து நீங்க ஒரு பார்த்து வாங்கி இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் யூ வில் பி ஹாப்பி, யூ வில் ஆல்சோ பி ஹாப்பி டு கேரி. அதை எங்க எடுத்துட்டு போனாலும் தெரியும், ஓ இது நமக்கு கெத்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஒரு பார்க்கும் போதே, ஒரு மூவி பார்க்கும் போதே, ஓகே இந்த ஜீன் எடுக்கலாமா, இந்த ட்ரெஸ் எடுக்கலாமா, இந்த சாரி எடுக்கலாமான்னு பார்க்கும் போது, பேக்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து நீங்க வாங்கும் போது யூ வில் பி மோர் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹாப்பி. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எங்க வாங்கலாம் பாத்தீங்கன்னா, VLH போட்டிருக்கு நம்மளோட வெப்சைட் அட்ரஸுக்கு, www.vlhleather.com இருக்கு. இதுக்குள்ள நீங்க லாகின் பண்ணீங்களா, எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்க்கலாம், ரேஞ்சஸ் பார்க்கலாம், அதோட ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், அந்த ப்ராடக்டோட சைஸ், மெஷர்மெண்ட். ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்கும் போது ஒரு பேக்கை பார்ப்போம், சூப்பரா இருக்கும், வாங்கிடுவோம், ஆனா அந்த பேக் கையில வந்த போது பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும் நம்ம எதிர்பார்த்த சைஸை விட. ஸோ நமக்கு ஏன்னா அது இமேஜ் வந்து இது பண்ண என்லார்ஜ் பண்ணி போட்டதுனால. இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு சைஸ் ஸ்கேல் எடுத்தோ டேப் எடுத்தோ வீட்டில் பாத்தீங்கன்னா, ஓகே இந்த பேக் வந்து இந்த சைஸ்ல இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன், ஏன்னா நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்கு. ஸோ இது மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ப்ராப்பர் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனோட இருக்கும். மென்ஸ் வேலட்லேயே கிட்டத்தட்ட 100 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் இருக்கு. நிறைய எக்ஸ்டென்சிவ் கலெக்ஷன்ஸ் இருக்காமா, சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது எப்படியோ ஒரு 10 நாள் போயிட்டே இருக்கும். அதுக்கு கூகுளில் போனாலும் வெப்சைட்ல போனாலும் எந்த இடத்துல VLH-னு போட்டிங்கனாவே, VLH லெதர்னு போட்டிங்கனாலும் எங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்க வந்து வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு நம்பர் இருக்குன்னா எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குன்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு எல்லாமே பிக்சர், ப்ரைஸ் அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு வாங்க வேண்டிய லிங்க்கும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். நீங்க அங்கே போயிட்டு அங்கேயே பே பண்ணலாம், இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னாலும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணலாம். அமேசான் போனாலும் சரி, மீஷோ போனாலும் சரி, ஃபிளிப்கார்ட் போனாலும் சரி, அஜியோ பிஸ்னஸ் போனாலும் சரி, இ காமர்ஸ் போர்ட்டல் எங்க போனாலும் VLH லெதர்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் நம்மளோட லோகோ இருக்கா பாருங்க, நம்மளோட வாரண்டி கார்டு இருக்கா பாருங்க, கியூசியோட கார்டு இருக்கா பாருங்க. ஏன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு நான் VLH-ல தான் வாங்கினேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் எப்படி பேக் பண்றோம், டஸ்ட் பேக் எப்படி வச்சிருக்கோம், உள்ள கியூசி கார்டு எப்படி வச்சிருக்கோம், வாரண்டி கார்டு வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோம். இதெல்லாம் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா VLH-ஓட ப்ராடக்ட்ஸ் எந்த போர்ட்டல் எந்த மீடியம்ல போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நேர்ல வந்து எங்க ஃபேக்டரியில பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு அவர் ஃபேக்டரி. ஃபேக்டரிக்கு நேர்ல வந்து வாங்க, நேர்ல வந்து பார்த்து வாங்க, நேர்ல வந்து ப்ராடக்ட்ட நாங்க ஃபீல் பண்ணி டச் பண்ணி வாங்க. எஸ் எஸ் உங்ககிட்ட இருக்குற இப்ப கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் காட்றீங்களா? நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா எஸ் ரெடி, நம்ம எல்லா கலெக்ஷன்ஸ்மே பார்க்கலாம். ஓகே வெல்கம். இப்போ நீங்க VLH லெதரோட ஸ்டோர் ரூம்ல இருக்கீங்க. இங்க வெரைட்டி ஆஃப் லெதர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லெதரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும். ஒவ்வொரு பேக் செய்யறதுக்கும் இந்த மாதிரி லெதர் இருந்தாதான் யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு வரமுறை இருக்கு. இதுல ஒவ்வொரு லெதருக்கும் பாத்தீங்கன்னா 150 ருபீஸ்ல இருந்து ஒரு ஸ்கொயர் ஃபிட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே நாங்க மேனுஃபேக்சரிங்ல இருந்து பண்றதுனால பாத்தீங்கன்னா ஜெனுவன் லெதரான்ட்டு செக் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் அதை யூஸ் பண்ணும் போது அதோட ப்ராசஸ் எல்லாமே செக் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லெதரும் பாத்தீங்கன்னா டைரக்டா அப்படியே யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே ப்ராசஸ்டு லெதர். அந்த லெதரை வந்து ஒவ்வொரு பேக்கோட மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, எங்ககிட்ட ஒரு பியூட்டிஃபுல் டிசைனர் இருக்காங்க, நம்ம என்ன ஆர்ட் ஒர்க் கொடுத்தாலும் அதே மாதிரி டிசைன் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த டிசைன் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற லெதர் அவங்க யூஸ் பண்ணணும். அந்த லெதரை யூஸ் பண்ணால் அதோட ஃபினிஷிங் அண்ட் அவுட்கம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும், மார்க்கெட்டில் போனால் எது ஜெனுவன் லெதர், பியூர் லெதர்ன்ட்டு.
ஏன்னா எல்லாருமே பேக் வைக்கிறாங்க, எல்லா கடையிலுமே எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு. எல்லாரும் சொல்றது என்னன்னா இது ஜெனுவன் லெதர் அப்படின்னு. இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இது ஜெனுவன் லெதர். இங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஃபயர் இது பண்ணீங்கன்னா அதுல தெரிஞ்சிடும் அது ஜெனுவன் லெதரா இல்லையா அப்படின்னு. சோ இது ரப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேல மார்க் இருக்காது, ஆஷஸ் இருக்காது, லைக் எந்த எரிஞ்ச ஒரு இதுவும் இருக்காது. இதே நம்ம ஜெனுவன் லெதர் இல்ல அப்படின்னா லைனிங்க்கு மத்த பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். இது பாருங்க, இது வந்து ஃபாக்ஸ் லெதர், பியூ லெதர்னு சொல்லுவாங்க. இது எல்லா மார்க்கெட்லயுமே கிடைக்கும். இப்ப இதுதான் நார்மல் பேக்ஸ்க்கும் லெதர் பேக்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம். லெதர் பேக் ஏன் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா, லெதர் பேக் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபிட் 150 ருபீஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. இப்ப ரெக்ஸினோட ரேட் பாத்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 20-30 ருபீஸ் அந்த மாதிரி வரும். இப்ப நம்ம அங்க லெதர் செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம இருக்கிறது வந்து இப்போ கட்டிங் செக்ஷன்ல இருக்கும். கட்டிங் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிசைன் ஆர்ட் ஒர்க் என்ன கஸ்டமர் செலக்ட் பண்றாங்களோ, நம்மளோட டிசைனர் பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் டிசைனர் அதே இதுல டிசைன் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுல இருந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணிப்பாங்க. பேட்டர்ன் ரெடி பண்ணி அப்புறமா என்ன லெதர் அதுக்கு யூஸ் பண்ண போறோம்ன்றத செலக்ட் பண்ண அப்புறமா இப்ப அந்த பேட்டர்னை லெதர் மேல வச்சு கட்டிங் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப பார்க்கலாம் நம்மளோட கட்டிங் மாஸ்டர். அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கவங்க. அவங்களோட கை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபாஸ்டா ஒரு கட்டர்ல இருந்து அவ்வளவு அழகா அந்த ஷேப் சைஸ் கரெக்டா என்ன இது வச்சிருக்கோமோ அந்த இதுல கட் பண்ணிடுவாங்க. இந்த கட்டிங் பேட்டர்ன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த டிசைன் கரெக்டா இருந்தாதான் ஃபைனல் அவுட்புட் ப்ராடக்ட் நல்லா இருக்கும். இது நம்ம ப்ராசஸோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்ப நீங்க ஒரு மேனுவல் கட்டிங் லெதர்ல எப்படி பண்றது, டிசைன் வச்சு பேட்டர்ன் வச்சு கட் பண்றதை பாத்துட்டீங்க. இது வந்து மெஷின் கட். இப்ப இந்த மெஷின்ல பாத்தீங்கன்னா இந்த லெதரை வச்சிடுவாங்க, டையும் அதுக்கு மேல வச்சிடுவாங்க. மெஷின்ல நம்ம என்ன டிசைன் வேணும்னு கேட்டோமோ அதுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துரும். இந்த டை இருந்தாதான் இந்த மாதிரி ஃபாஸ்டா பண்ண முடியும், ஒர்க்கருக்கும் ஈஸியா இருக்கும். மேனுவல் போது தவறுகள் வரதுக்கான மனித இயல்பு, ஹியூமன் எரர்ஸ். பட் ஆனா மெஷின் கட்டிங் அப்படிங்கற போது உங்களுக்கு ஹியூமன் எரர்ஸே இருக்காது. டிசைன் அண்ட் சைஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம இருக்குது ஸ்ப்ளிட்டிங் செக்ஷன். ஸ்ப்ளிட்டிங் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த லெதரோட எவ்வளவு விட்த் இருக்குன்றதை அளந்துபாங்க. இந்த அளந்துக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒவ்வொரு லெதரும் ஒரு திக்னஸ் இருக்கும். அந்த திக்னஸ் உடைய எல்லா பேக்கும் பண்ண முடியாது. ஏனா லெதர் மடிக்கும் போது ஃபோல்டிங் பண்ணும்போது கரெக்ட்டா அந்த டிசைன் வராதுன்றதுக்காக இதுல வந்து ஷியரிங் பண்ணிடுவாங்க. இப்போ லெதரை உள்ள இன்சர்ட் பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா லெதர் மேல வருது. இப்போ இந்த லெதர்ல பாத்தீங்கன்னா சொரசொரப்பா இருந்ததுல அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷியரிங் மெஷின்ல இருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சாஃப்டன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு லெதர் பேக் செய்யும் போது ஃபோல்டிங் செய்யும் போது இது வந்து ஈஸியா இருக்கும். ஹீவிங் இதுல இருக்கும். ஹீவிங் மெஷின் ஆன் பண்ணியாச்சு. அதே லெதரோட எட்ஜஸ் அதாவது ஒவ்வொரு கார்னரையும் ஹீவிங் பண்றாங்க. ஹீவிங்னா அந்த மேல இருக்க கொஞ்ச நஞ்சு சாஃப்ட் தோல் இதை கூட கிளியர் பண்ணிட்டு சாஃப்ட் ஆனாதான் உங்களுக்கு மடிச்சு தைக்க முடியும். ஹீவிங்ல இருந்து இந்த லெதரை எடுத்தாச்சு. சென்டர் போர்ஷன் பாருங்க, லைக் இந்த சொரசொரப்பான ஒரு பிளேஸ் இருக்கு. பட் ஆனால் எட்ஜஸ் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி அழகாக வந்து எட்ஜஸ் மாத்திரம் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்கீவிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸ் இருக்கும். உங்களுக்கு மடித்தா அந்த டிசைனோட இது பேட்டர்ன் கரெக்டாகவே வராது. இப்போ இந்த மாதிரி ஸ்கீவிங் பண்ணால் மாத்திரமே தான் அந்த டிசைன் என்ன டிசைனர் கொடுக்குறாங்களோ அந்த ஆர்ட் ஒர்க் ஏற்ற மாதிரி நம்ம பண்ண முடியும். இது எவ்வளோ நல்லா ஃபோல்ட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்கன்னா அது ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. பட் இதில் ஃபோல்டு பண்ணிங்கன்னா எப்படி ஃபோல்ட் பண்ணாலும் அந்த சைட் ஃபோல்ட் பண்ணாலும் சரி இந்த சைட் ஃபோல்ட் பண்ணாலும் சரி ஈஸியாக ஃபோல்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜிப் எல்லாம் தச்சுட்டு இருக்காங்க, மேனுவலாக பண்ணிட்டு இருக்காங்க, மேனுவலாக பேஸ்டிங் பண்ணுறாங்க. உள்ள ஒவ்வொரோட லெதர் பவுச், வேலட், பேக் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங் வரும். பாலி காட்டன் லைனிங் வரும், பாலி ட்வில் லைனிங் வரும். அந்த மாதிரி லைனிங்கை வந்து திருப்பி பேட்டர்ன் மேலே எட்ஜஸோட கரெக்டாக கட் பண்ணி இதோட கம்மோட போட்டுட்டு அடிசிவ் போட்டு அதை பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட் வரையும் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஜிப் பண்ணுறவங்களுக்கு ஒருத்தவங்க, ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன், அப்புறம் அந்த லோகோ இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டேபிள் அலாட் பண்ணியிருப்பாங்க, மெம்பர்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டீமும் அவங்கவுங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த பிளேட்டில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுடுவாங்க. ஃபைனல் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். வாங்க நம்மளோட ஃபைனல் எல்லா வெரைட்டி ஆஃப் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்ஸையும் பார்க்கலாம். உள்ளே வாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பேக்கில் இத்தனை கலெக்ஷன் இருக்கா, இத்தனை பேர் இருக்கான்றதுனே தெரியும் உங்களுக்கு. நார்மலாக லேடிஸ் எல்லாருமே கடையில் போனவொன்னே கேட்குறது என்னன்னா ஹேண்ட் பேக் கொடுங்க, இந்த பிராண்ட் பேக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டோட் பேக், TOT டோட் பேக் அப்படின்னாவே லார்ஜர் சைஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், லாங் ஹேண்டில்ஸாக இருக்கும். லைக் 1 kg, 2 kg வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். லேடிஸ் நார்மலாக பேக் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இட் இஸ் கனெக்டட் வித் அவர் எமோஷன்ஸ் மோஸ்ட்டாக. அவங்களுக்கு தேவையான காஸ்ட்
காஸ்மெட்டிக்ஸ் ஐடி கார்டு எல்லா திங்ஸுமே ஒரு ஹேண்ட்பேக்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். விஎல்ஹெச் பிராண்டடோட லைனிங்கே இருக்கு உள்ள. ஸ்லிட் பாக்கெட்னு சொல்லுவாங்க வெளியில. எல்லா ஒரு பேக்கோட டிசைனும் பார்த்தீங்கன்னா என்ன மாடல் டிசைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிமிலர் ஜிப் தான் இருக்கும் உங்களுக்கு. இது கேன்வாஸ் கம் லெதர். இது பார்த்தீங்கன்னா கேன்வாஸ், இது பார்த்தீங்கன்னா லெதர். அதுவும் இந்த மாதிரி டோட் பேக் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். நார்மலாக சில பேக்லாம் லேடிஸ் வாங்கினாங்கன்னா இங்கே எங்கேயாவது இப்படி வச்சாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று இப்படி விழுந்துடும் இல்லை இப்படி விழுந்துடும். இப்போ இந்த மாதிரி பேக் நீங்கள் எங்கே வச்சாலும் விழவே விழாது. இதான் இந்த பேக்கோட ஸ்பெஷாலிட்டி. நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இது வரைக்கும் எந்த இஷ்யூஸ் வந்ததில் இது டைரெக்டாக மேனுஃபேக்சரிங்லேருந்து பெஸ்ட் லெதர் ஜெனுவன் லெதர்னு காமிச்சிட்டோம். டிசைனும் இது பண்ணிட்டோம். இது இல்லாமல் எனக்கு இந்த கலர் இந்த டிசைன் தான் வேணும்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கே நாங்கள் அதே கலரில் ரெடி பண்ணி தர முடியும். இது ரிஸ்ட் பேக். இது நார்மலாக சின்னதாக ஒரு ஷாப்பிங் போகணும் இல்லை ஒரு கெட் டுகெதர் போகணும் ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படின்னா இதை பேர் வந்து ரிஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணாலும் ட்ரெடிஷ்னல் சரி ஃபார்மல் இல்லை கேஷுவல் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெயின்ஃபுல்லாகவும் இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த பேக் அழகாக இப்படி எடுத்துட்டிங்கனாவே உங்களோட ஆட்டிடியூட் பர்சனாலிட்டி நல்லா தெரியும். இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பேக்கோட சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவன். இதுலேருந்தே தெரியும் எங்களோட டிசைனர் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு பேக்கோட கலர் சரி அதோட ஹேண்டில் சரி அதோட டிசைன் சரி இந்த ஹேண்ட் ஓவன்றது எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் வந்து கை வண்ணம் கலை கையாலேயே பின்னி தரது தான் ஹேண்ட் ஓவன் சொல்றது. இந்த பேக்கோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஒரு இதில் சின்ன ஒரே ஒரு போர்ஷன் தான் இருக்கும். இதில் பியூட்டிஃபுல்லாக மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். யூ வில் பி சோ அமேஸ் டு சீ திஸ். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. யூ கேன் சி த ஸ்பேஸ். ஒவ்வொரு ஜிப்போ நீங்கள் இது பண்ணீங்கன்னா உள்ள எவ்வளோ கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கலாம். எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பாக்கெட் இருக்கும். இதில் வந்து இன்டர்னல் பாக்கெட் இருக்கு. நம்மளோட லோகோ பார்த்தீங்கன்னா விஎல்ஹெச் இங்கே இருக்கு. கலர்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஒரு டான்ஜி பிங்க் கலர்ல இருக்கும். அதுக்கு கோல்டன் ஃபினிஷ்ல ஜிப்ஸ் இருக்கும். இதுல எங்ககிட்ட எப்பவுமே ரெண்டு ரெண்டு வேரியேஷன் கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். இது இல்லாம எனக்கு இந்த மாதிரி கலர்ல வேணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கலர்லயும் நம்ம செஞ்சு தரலாம். இப்போ இதே பேக்ல இன்னொரு ஒரு கலர் ஷேட் டிசைன்ஸ் இந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸ் நார்மலா ரெண்டு கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்ல இருக்கும். இப்போ நீங்க ஷோரூம்ல போயிட்டு எனக்கு இதே பேக் எனக்கு ஆரஞ்சு கலர்ல வேணும் டார்க் ரெட்ல வேணும் வெல்வெட்டிஷ் பர்பிள்ல வேணும் அந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க திருப்பி மேனுஃபேக்சரிங் கிட்ட சொல்லணும். பட் இங்க நம்ம கிட்டயே பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் டிசைனர் இருக்காங்க. கலர் வேரியேஷன்ல இருந்து லெதர் சூஸ் பண்றதுல இருந்து எல்லாமே இருக்கிறதுனால ஒரு பேக்னாலும் பண்ணி தர முடியும். 5000 பேக்ஸ்னாலும் எங்களால பண்ணி தர முடியும். இது நம்மளோட நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் பேக். இது உங்களோட நார்மல் ஹேண்ட் பேக். இதை வந்து நீங்க இப்படியும் எடுத்து போட்டுக்கலாம். ஹேண்டில் வந்து திக் ஹேண்டில். சில பேருக்கு லைட்டா பிடிக்கும், சில பேர் திக்கா பிடிக்கும். இதை வந்து நீங்க இப்படியும் எடுத்துக்கலாம் இல்ல இப்படியும் நீங்க பிடிச்சுக்கலாம். எப்படி கன்வீனியன்டா ஷாப்பிங் இருக்கும் அந்த மோட்ல நீங்க பிடிச்சுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டான்ஜி ஆரஞ்சு இல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்டர்னலா பாத்தீங்கன்னா ஜிப் இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் ஜிப்லயும் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மால் வேலட் டிக்கெட்ஸோ இல்ல இமீடியட் பில்ஸ் இன்வாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னது வச்சுக்கணும் டக்குன்னு எடுக்கிற மாதிரினா அதையும் இது பண்ணலாம். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அது அதுக்கேத்த மாதிரி லோகோ இருக்கும். இதுல கோல்ட் பினிஷிங் விஎல்ஹெச் லோகோ. சோ ஜிப் பாத்தீங்கன்னா இதுல ஒரு கோல்டன் இது இருக்கு. இந்த ஆரஞ்சு கேத்த மாதிரி பிளாக் கலர் ஹேண்டில். இது பாத்தீங்களா எங்களோட கிறிஸ்மஸ் கலெக்ஷனுக்கு ஆரம்பிச்சோம் டில் பொங்கல் வரைக்கும் இருந்தது. யாரெல்லாம் எங்களோட வெப்சைட் எங்க ப்ராடக்ட்ஸை பாக்குறீங்களோ நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15% ஆஃபர் இருந்தது. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கலெக்ஷன். இது ஒரு பெரிய ரிஸ்ட் பேக் கிளட்ச் ஸ்லிங் பேக் அண்ட் டோட் பேக். இந்த மாதிரி பேக்கை நீங்க பார்க்கணும்னா பெரிய ஷோரூம் அண்ட் மால்ல மாத்திரம் தான் நீங்க போக முடியும். ஏன் அப்படின்னா இது ஒரு நார்மல் பேக் கிடையாது. இட்ஸ் அ ஹேண்ட் ஓவன் பேக் டோட் பேக். டோட் பேக்னா என்ன சொன்னேன் சைஸ் வந்து பெருசா இருக்கும் லார்ஜர் சைஸா இருக்கும் அதோட பேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும். இந்த பின்னு நம்ம மாதிரி இருக்குல்ல இதுதான் ஹேண்ட் ஓவன் சொல்லணும். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வேற வேற கலர் லெதரை மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி கொடுத்ததை பின்னணும் கையால. பின்னன அப்புறம் தான் இந்த மாதிரி இது வரும். அதுக்கப்புறமா தான் இந்த பேக்கோட இன்னர் போர்ஷனே ஸ்டிச் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஏத்த மாதிரி விஎல்ஹெச் லோகோ பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் பேஸ்ல வந்தது. முதல்ல இருந்த பேக்ல நீங்க வந்து கோல்டன் பேஸ் பாத்தீங்க. இதோட இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 liters உள்ள வைக்கலாம் ப்ராடக்ட் ஒரு 1 kg குள்ள மாதிரி. அண்ட் இது வந்து டோட் பேக்ன்றதுனால இது உங்களால இப்படி ஈஸியா கேரி பண்ணிட்டு போக முடியும். ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட் தெரியாது. இதோட வெளியில வந்து ஹேண்ட் ஓவன்னால உங்களுக்கு வெளியில பாக்கெட்ஸ் இருக்காது. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிப். அதுக்கப்புறம் இந்த சைட்ல ஒரு பாக்கெட். இந்த சைட்ல உங்களோட மொபைல் காஸ்மெட்டிக்ஸ் இல்ல சானிடைசர் வாட்டர் பாட்டில் டைரி எதுனாலும் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டோட் பேக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிஸ்ட் பேக். ரிஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லும் போது இது திருப்பி இப்படி கையில நீங்க அழகா எடுத்துக்கலாம். நீங்க நடக்கும் போதும் சரி அது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா ஆட்டிடியூட் பர்சனாலிட்டியே
வந்து என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா திருப்பி இது ஹேண்ட் ஓவன் அப்படின்றதுனால இந்த பேட்டர்னுக்கு VLH-ஓட சில்வர் லோகோ பார்க்கலாம். நீங்க டிஸ்மேண்டில் ரிமூவபிள் பேக் இருக்கும். இந்த ரிமூவபிள் பேக்ல நீங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஏன் ஒரே கலர்ல பேக் வாங்கணும்னு நீங்க நினைப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி காம்போ பேக். இப்போ ஒரு வீட்டில் அம்மா இருக்காங்க அப்படின்னா அம்மா இதை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, மருமக இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா தே கேன் டேக் ஒன் பேக். இந்த பேக்கோட அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல், மை ஃபேவரட் ஸ்லிங் பேக். ஸ்லிங் பேக் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹேண்டிலாக இருக்கும். செகண்ட் வந்து இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட உங்கள் ஹிப் கீழே இருக்கும். அழகாக நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கும். இது ரெண்டே வைக்கிற அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த காம்போவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளச். எந்த ஒரு பேக் எடுத்துகிட்டு போனாலும் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கிளச்சோ ஐடி ப்ரூஃப் வைக்கிறதுக்காக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்ட்ஸ் வச்சுக்கலாம், இந்த இடத்துல ருபீஸ் வச்சுக்கலாம், இந்த இடத்துல உங்களோட பென் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஆஃப் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங், நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி நிறைய ரீட்டைலர்ஸ் ஹோல்சேலர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுக்குறோம். இங்கே வாங்குற ப்ரைஸுக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குற ப்ரைஸுக்கும் கிட்டத்தட்ட 15-35-40% ஹையராக இருக்கும். மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுனால நாங்கள் உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம். இல்லை ஏன் அவ்வளோ தைரியமாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த கஸ்டமர்ஸுமே இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வந்ததே கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. மெட்டீரியல்லேருந்து கியூசி செக்கிங்லேருந்து ப்ராடக்ட் வெளியில் போகிறது வரைக்கும் செக் பண்ணி வாரண்டி கார்டுலேருந்து அதோட ப்ராடக்ட் கோட்லேருந்து ப்ரைஸ்லேருந்து எல்லாமே இதில் அடங்கும். ஸோ அதனால் நாங்கள் உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம். இது மாத்திரம் இல்லாமல் எவ்ரி டே நாங்கள் ஒரு ஒரு டிசைன்ஸ் பண்ணிட்டுருக்கோம். வி ஹாவ் அ எக்ஸ்பர்ட் டிசைனர். நீங்கள் என்ன ஆர்ட் ஒர்க் மொபைல்லையோ இமெயிலையோ பண்ணீங்கன்னா அதே பேக் கொடுக்கலாம். நீங்கள் யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட லோகோ, அவங்களுக்கு கம்பெனி வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்க லோகோ கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒரு பீஸ்னு இல்லை 500 பீஸ், 5000 பீஸ் எவ்வளோ ஆர்டர் கொடுத்தாலும் கொடுக்கலாம். கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ்க்கு என்னன்னாலும் நம்மக்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்மளோட அடுத்த செக்ஷனில் இருக்கும் மென்னுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், டிசைன்ஸ், வேலட்ஸ் இருக்குது. 100 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 1500 ரூபாய் வரைக்கும் வெரைட்டி ஆஃப் லெதர் பர்சஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா VLH-ஓட லோகோ. எங்களோட வெப்சைட் வந்து www.vlhleather.com. FB பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு நியூ டிசைன்ஸ், மாடல்ஸ், அதை விட பெஸ்ட் என்னென்னா எவ்ரி தேர்ஸ்டே யூ கெட் வெரைட்டி ஆஃப் ஆஃபர்ஸ். இப்போ இந்த ஒரு வேலட் பார்த்தீங்கன்னா பைஃபோல்டுன்னு வாங்க, ரெண்டு பக்கமும் திருப்பலாம். இதில் வந்து உங்களோட கரன்சிஸ் வச்சுக்கலாம். இப்போ கார்ட் கேஸ் மாதிரி இருக்குது, சிம்பிள் கார்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். லைக் நிறைய இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலட்ஸ் இல்லையா அப்படின்ட்டு நிறைய டைம் கேட்டது உண்டு. இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் பைஃபோல்ட் வேலட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்னாப் இருக்குது பட்டன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இருக்குது, ஒன்று வந்து டான், இன்னொன்று வந்து பிளாக் கலர். பிட்வீனில் டிசைன் தெரியறதுக்காக ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜிப்பும் இருக்குது. இது ஒரு நியூ மாடலாக உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட காயின்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 8 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் நிறைய கார்ட்ஸ் வைக்கணும் அப்படின்வாங்க. இது வந்து ஆலிவ் ஒரு மாதிரி க்ரீன் ஷேடில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உங்களோட கரன்சி வச்சுக்கலாம், இந்த இடத்துல உங்களோட ஐடிஸ் வச்சுக்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். லைக் சில பேர் லைட் வெயிட்டாக கேட்பாங்க, சில பேர் சாஃப்டாக கேட்பாங்க, சில பேர் ஜிப் போட்ட மாதிரி வேணும்னு கேட்பாங்க. இது வந்து வெறும் கார்டு ஹோல்டர். இதில் கார்டு ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கார்ட்ஸை ஈஸியாக வச்சுக்கலாம். டிசைன்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் VLH பொறுத்த வரைக்கும் கணக்கே இல்லை. எல்லா வெரைட்டி டோட்டல் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 டிசைன்ஸ் இருக்குது. இவ்வளோ வருஷமாக 20 இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கும். பட் இது இல்லாமல் எவ்ரி டே வி ஒர்க் ஆன் நியூ டிசைன்ஸ். ஸோ நீங்கள் என்ன டிசைன் கொடுத்தீங்கனாலும் நம்ம அதே டிசைனில் ஒரு பேக்லும் பண்ணலாம், ஒரு வேலட்டும் பண்ணலாம், 5,000 வேலட்டும் பண்ணலாம். கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம், பர்சனல் கிஃப்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம், உங்களோட ஓன் யூஸ்க்கும் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட் ஓவன். இது ஒரு பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே லெதர் இருக்குது, ஒரு மாதிரி பேஜ் கலரில். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம சாதாரணமாக ஒரு கடையில் பார்க்குறோம், இந்த வேலட் பிடிக்கலப்பா அப்படின்னு தூக்கி போட்டுடுறோம். அந்த வேலட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு லெதரை செலக்ட் பண்ணுறதுல அது ஜென்வன் லெதராக, அந்த ஜென்வன் லெதருக்கு அப்புறம் அது கட்டிங்லேருந்து ஸ்கீவிங்லேருந்து ஒவ்வொரு ப்ராசஸும் போயிட்டு ஃபைனலாக ஒரு ஆர்டிசன் கையில் வந்து அதுக்கப்புறம் ஒரு பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் கொடுத்து பேஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஜிப்பரு லோகோ எவ்வளோ விஷயங்கள். சின்ன ஒரு 200 ரூபாய் வேலட் தானே தூக்கி போட்டுரும். அதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு பாருங்க. இது வந்து டிராவல் பவுச், இது வந்து மொபைல் பவுச். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பென் ஸ்லாட்டோட இருக்கும், மொபைலும் வச்சுக்கலாம், இந்த இடத்துல கார்ட்ஸும் வச்சுக்கலாம்,
இந்த இடத்துல உங்களோட பெண்ணும் வச்சுக்கலாம். இது வந்து காம்போ கார்பரேட் கிஃப்டாகவும் வரும், மென் அண்ட் விமன் கொடுக்குற மாதிரி. டிராவல் பண்ணும்போது மொபைல் சார்ஜ் பண்ணும்போது நம்மளோட டிராவல் சார்ஜர் ஒரு லென்த்தில் இருக்கும், பாயிண்ட் ஒரு பக்கத்தில் இருக்கும், ஃபோனை தூக்கிட்டு போய் நிறைய பேர் அங்கே வச்சுருவாங்க. பட் அதுக்கு பதில் இதுக்குள்ளே உங்களோட மொபைலை உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா அழகாக இது அப்படியே ஹேங் ஆகிடும். இதுக்குள்ளே உங்கள் மொபைலை சேஃபாக வச்சுட்டு சார்ஜ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 5,000, 10,000, 20,000, 40,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கும்போது அதுக்கு தேவையான ஒரு ரைட்டான லெதர் பொருளை வச்சுக்கிறதுனால உங்களோட பர்சனாலிட்டியும் அதிகமாகும், உங்களோட பொருளும் சேஃபராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வெறும் கார்டு ஹோல்டர்ஸ் மாத்திரம். சில பேர் வந்து நிறைய கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க, லைக் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஐடி கார்ட்ஸ்ன்னுட்டு. எனக்கு மெலிசா சின்னதாக வேணும் அப்படின்றவங்களுக்கும் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். கீச்சைன் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி லெதரில் வாங்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயில் வாங்கமே, அந்த கீச்சைன்றது சாதாரண விஷயமா? உங்களோட 40,000 ரூபாய் 75,000 ரூபாய் ஒரு பைக்கை எடுத்துக்க போது, ஒரு வீட்டோட தாவியை இருக்க போது அந்த வீட்டில் எவ்வளோ வேல்யூபிள்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வச்சிருக்கிற அந்த கீச்சைனும் கொஞ்சம் வேல்யூபிளாக காட்டினா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இது வந்து நிக்கல் டபுள் கோட்டட், அதனால இதில் எதுவுமே துரு பிடிக்காது. நம்மளோட கார்க்கு, நம்மளோட டூ வீலருக்கு, வீட்டுக்கு எந்த இடத்துல கீச்சைன்ஸ் யூஸ் பண்ணுங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட் கிஃப்ட் ஆல்சோ. யாருமே இதை வந்து தூக்கி போடணுன்ற மனசு கூட வராது, அந்த அளவுக்கு அழகான டிசைன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் கேசஸ் இருக்கு. ட்ராவல் பண்ணுறாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம எப்பயுமே கிஃப்ட் பண்ணணும்னா என்ன வாங்குறது என்ன வாங்குறதுன்னு போட்டு மண்டே வச்சிருவோம். பர்ஃப்யூம் வாங்குறதா, கிஃப்ட் வாங்குறதா, கார்டு வாங்குறதா, இல்லை ஒரு கேக் வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி கிஃப்ட் கொடுங்க. இதெல்லாம் வந்து லைஃப் லாங் இருக்கும். ஏன்னா லெதர்னாவே மோர் தென் 100 இயர்ஸ் மேலே இருக்கும், ஜெனுவன் லெதர். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணதும் ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் வச்சுக்கலாம். பாஸ்போர்ட் அப்போ அவங்களோட போர்டிங் பாஸ், அதுக்கான ஃபார்ம்ஸ், ஐடி, அதை மாத்திரமே வச்சுக்கலாம். இட்ஸ் வெரி ஹேண்டி. அவங்க எல்லா லக்கேஜும் வச்சிருந்தா கூட இது ஒன்றும் ஈஸியாக எடுத்துக்கலாம். அண்ட் இட்ஸ் வெரி சாஃப்ட் ஆல்சோ. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பாக்ஸ் இல்லாத இன்னைக்கு காரை எந்த காரும் பார்க்க முடியாது. வீடு, ஆஃபீஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கு. நல்ல ஒரு பிஸ்னஸ் பர்சன் அப்படின்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அழகான டிஷ்யூ பாக்ஸ் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பார்க்கறதுக்கே இன்னும் வந்து அவங்களோட இமேஜ் அண்ட் பர்சனாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பேஜ் கலரில் ஸ்கொயர் டிசைனில் உள்ளே நல்லா டீப்பாக இருக்குது. நிறைய பென்ஸ், பென்சில்ஸ், லைக் ஒவ்வொருத்தருக்கு ஸ்கேல் என்னெல்லாம் அவங்க திங்ஸ் வைப்பாங்களோ அதை வச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஹோல்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீ கோஸ்டர்ஸ். பார்த்தீங்கன்னா நார்மலாக பிளாஸ்டிக்கில் இல்லை மெட்டலில் இல்லை கிளாஸில் பார்த்துருப்பீங்க. இதோட இதுவே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் கார்பரேட் கிஃப்ட்ஸ் தாராளமாக கொடுக்கலாம், பர்த்டே கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். அதை நீங்கள் ஒரு பீஸாகவும் வாங்கலாம், நீங்கள் 500 பீசஸாகவும் வாங்கலாம். நான் ஒரு 5,000 பீசஸ் என்னோட கம்பெனிக்காக, எம்ப்ளாயீஸ்க்காக வாங்கலாம், ரெக்கக்னேஷனுக்கு, சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக, உங்களோட சப்ளையர்ஸ்க்காக, கஸ்டமர் வெண்டர்ஸ்க்காக, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மவுஸ் பேட். கிட்டத்தட்ட ஒரு 25,000 to 60,000, 80,000 ஒரு லேப்டாப் வாங்குறாங்க, மவுஸ் பேட் யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது. இட்ஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் எனிபடி. எந்த ஃபேமிலியுமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, எந்த பிசினஸ் மேனும் மனசில். நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் த டிசைன் இஸ் ஆல்சோ லவ்லி க்ரீன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ காஸ்மெட்டிக்ஸ் ஆர் டாய்லெட்ரி பவுச் பேக், உள்ளே ஒரு ஜிப் இருக்குது, VLH லைனிங் இருக்குது பாருங்க. இதெல்லாம் தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. அதாவது லெதர் சூஸ் பண்ணுறதோ ப்ராடக்டோட டிசைன்லேருந்தோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும். இன்கேஸ் நிறைய பேர் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, காகல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா லெதர்லேயே காகல்ஸ் இருக்குது. சி எவ்வளோ கிஃப்ட்ஸ் இருக்குது பாருங்க. மென்னுக்கு மாத்திரமே, விமனுக்கு மாத்திரம் கலெக்ஷன் இல்லாமல் மென்னுக்கு மாத்திரமே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இன்னும் ஒரு சூப்பராக செக்ஷனுக்கு வந்திருக்கும் கார்பரேட் கிஃப்ட்ஸ். கார்பரேட் கிஃப்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாவே VLH லோகோ இருக்குது. என்ன ஒரு பியூட்டிஃபுல் பாக்ஸ். அந்த பாக்ஸ் ஏன் நம்ம கார்பரேட் கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ளையர்ஸ்க்கு, வெண்டாஸ்க்கு, கிளைண்ட்டுக்கு, ஏன் நம்மளோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்க ஒரு ஸ்டாஃபே ரெக்கக்னேஷனுக்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இது ஒரு பியூட்டிஃபுல் கார்பரேட் கிஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மென்னோட வேலட் இருக்குது, அதோட கூடவே வந்து விமன் வேலட் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஒரு கார்பரேட் கிஃப்ட் ரெக்கக்னேஷனுக்காக எம்ப்ளாயி கொடுக்குறீங்கன்னும் போது அவங்க வீட்டில் போய் கொடுக்கும்போது கம்பெனியோட இமேஜும் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து நிறைய வெரைட்டி மாடல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல VLH போட்டிருக்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களோட பிராண்டு, உங்களோட லோகோ போடலாம். உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் கலர் இருக்கும், அந்த பிராண்ட் கலரில் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இது இன்னொரு ஒரு கார்பரேட் கிஃப்ட்டு. இது பார்த்தீங்கன்னா VLH போட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலட் இருக்குது, இது வந்து ஒரு கீ ஹோல்டர். ஸோ இதுவும் ஒரு கார்பரேட் கிஃப்ட். உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கலாம், வெண்டாஸ் கொடுக்கலாம். எந்த மாடல், எந்த டிசைன், எது கலர் கொடுத்தாலும் நம்ம அந்த அதே மாடலில் பண்ணித்தரலாம். பார்த்தீங்கன்னா ஐபேட் ஸ்லீவ். ஐபேட் ஸ்லீவ் தான் இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டே. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட ஐபேடை வச்சுட்டு அழகாக பிஸ்னஸ் மேன் போயிட்டே இருக்கலாம். எந்த மாதிரி வேணாலும், ஹவர் தே வாண்ட் டு ஹோல்ட் இட், எப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாம். இது ரொம்ப லைட் வெயிட், பெரிய ஜென்டில் லுக் கொடுக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய கலர்ஸ், நிறைய டிசைன்ஸ் இருக்குது.
ஐபோடோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். இங்கேயும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஜிப் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறது லேப்டாப் பேக்ன்றதை விட மெசஞ்சர் பேக் தான். இந்த மெசஞ்சர் பேக் ஹேஸ் அ வெரி ஃபாஸ்ட் யூனோ டிமாண்ட் மார்க்கெட்டில், எஸ்பெஷலி ஃபாரின் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேக்கோட மெசஞ்சர் பேக். இது வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், ஹேண்டியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட சேடலில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுளாக இருக்கும். செகண்ட், அவங்களுக்கு இப்படி எடுத்துக்கினாலும் இப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். அதுலேயே வந்து அவங்களோட கார்ட்ஸ், மொபைல், நெசசரி திங்ஸ், ஆக்சசரிஸ்லாம் வைக்கிறதுக்கு இதில் இருக்குது. இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஐபேட் அண்ட் மெசஞ்சர் பேக். லேப்டாப் பேக் வேண்டானே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஸோ இது ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ஹேண்டியாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். VLH லோகோ இருக்குது, நல்ல ஒரு சாஃப்ட் ஃபினிஷ் லெதர். இந்த இடத்துல ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ பிளாக் கலர் பேஸாக இருந்தாலும் ப்ளூ கலர் ஹேண்டில். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17.5 inches வரைக்கும் லேப்டாப் பிடிக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு மாடல். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாடல் என்ன மாதிரி கொடுத்தாலும் நம்ம செய்ய முடியும். அது ஒரு பீஸ்னால செய்ய முடியும். அது கிட்டத்தட்ட ஒரு 5000 pieces வேணும்னாலும் செய்ய முடியும். இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து ரெண்டு பாக்கெட்ஸ் இருக்கமா வரும். டபுள் பாக்கெட் லேப்டாப் பேக், அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் அண்ட் ஸ்ட்ராப் இருக்கும். இல்லை நீங்கள் ஹேண்டில் வரைக்கும் பிடிச்சிக்கணும் அப்படின்னாலும் இப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது. இப்போ நம்ம இருக்க பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க, இவ்வளோ டிசைன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க, கிட்டத்தட்ட 40,000 கலெக்ஷன் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது நம்ம இது வரைக்கும் பண்ணதில். இது இல்லாமல் எவ்ரி டே நியூ டிசைன்ஸ், அப்கமிங் ட்ரெண்டி, அதாவது ஃபார்மல் வேர்க்கு, ட்ரெடிஷ்னலுக்கு எப்படி ஒரு ஹேண்டியாக இருக்க முடியும், கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும், என்னென்ன நியூ கலர்ஸ் டிசைன்ஸில் கொண்டு வர முடியும்ட்டு நிறைய அப்டேஷன்ஸோடு இருக்கும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் லாகின் பண்ணுங்கள், www.vlhleather.com. VLHleather.com போனீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்க்கலாம், அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்கலாம், நீங்கள் அங்கேயே கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் அங்கே இருக்க மொபைல் நம்பர் இது பண்ணிங்கனாலும் உங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்க்கு அனுப்பினாலும் அனுப்பலாம். இல்லை நீங்கள் ஒரு டிசைன் கொடுத்தீங்கனாலும் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பரும் பண்ணலாம். கிட்டத்தட்ட 5000 numbers நாங்கள் உங்களுக்கு பண்ணத்துக்கு வி ஆர் ரெடி டு சர்வ். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேனுஃபேக்சரிங் சென்டர், ஸோ நாங்கள் எக்ஸ்டென்சிவாக உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். இல்லை ஒரு ஜிப் கலர்லேருந்து டிசைன்லேருந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு இஷ்யூ ஒரு கஸ்டமர் கூட வந்ததில்ல. அதனால தான் லைஃப் டைம் வாரண்டி சொல்கிறோம். எங்களோட ஒவ்வொரு கஸ்டமரும் எப்படி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து ப்ரைஸ் டேக் இருக்கும். ப்ரைஸ் டேக்லேயே என்ன மாடல், என்ன டோட் பேக்கா, ஹேண்ட் பேக்கா, ரிஸ்ட் பேக்கா, ஒரு கியூசி சைன்டு இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்கும். இந்த கியூசி கார்டுலேயே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்கோம், டேட் இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் 5000 products இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு பேக்குக்கும் இப்படி தான் ஒரு கஸ்டமரை பார்ப்போம். எங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் அந்தளவுக்கு முக்கியன்றதுனால. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ரேப் பண்ணி அழகாக அதை ஒரு பாக்ஸ்லேயோ இது பண்ணி கொடுப்போம். எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்ஸ் இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேக்னு ஒன்று கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு பேக்கில் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட பேக்கை வந்து நீங்கள் அழகாக எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட பேக்கும் நீட்டாக இருக்கும், எப்பயுமே புதுசாக இருக்கும். ஸோ எங்களோட ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இந்த பெனிஃபிட் நாங்கள் பண்ணித்தரோம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேக்ட்ரி தான் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு லெதர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி தான் நீங்கள் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். வீடியோவிலே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஒரு நார்மலாக ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து எப்படி வந்து ஒரு ப்ராடக்டாக மாறுது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து வாங்கலாம், ஆன்லைன்லேயும் வாங்கலாம், இவங்களோட வெப்சைட்லேயும் போய் வாங்கலாம், இல்லை இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் போய் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கான நம்பரும் இருக்குது, அது இல்லாமல் இவங்களோட வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. நீங்கள் எது மூலியமானாலும் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை.